அப்படிலாம் வாங்க சேனலுக்கு எல்லாரும் வாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரோஜா செடி எப்படி வந்து தொட்டியில வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க பாருங்க, எங்க வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா எந்த செடி எடுத்துக்கிட்டாலும் அதுல ரெண்டு மொட்டாவது குறைஞ்சது எப்பயுமே இருக்கும். இங்க பாருங்க, ரெட் ரோஸ்ல அழகா ரெண்டு மொட்டு இருக்கு. இதே மாதிரி எல்லா இதுலயுமே தழுக்கிற இடத்துல எல்லா இடத்துலயுமே இங்க பாருங்க, இதுலயுமே வந்து நம்மளுக்கு உள்ள இந்த இடத்துல மொட்டு இருக்குது. இது வந்து எப்படி உங்க வீட்ல மட்டும் எல்லா இடத்துலயுமே மொட்டு வருது அப்படினு சொல்லி எங்ககிட்டக்க நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கு நம்ம தொட்டில வைக்கும்போதே அதுக்கு கொஞ்சம் உரம் சேர்த்து வச்சிட்டோம் அப்படினா அது சூப்பரா வரும். அதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, இந்த மாதிரி வெங்காய துளி இதெல்லாம் வந்து நம்ம அப்பப்ப வந்து இதத்துக்கு போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படினா சூப்பரா மொட்டு வரும். தலை வர எல்லா இடத்துலயுமே நமக்கு மொட்டு வந்துரும். அது எப்படினு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரோஸ் செடியை எப்படி தொட்டில வச்சா நிறைய பூ பூக்கும் அப்படினு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நாங்க இங்க பாருங்க ரோஸ் செடி வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு தொட்டியும் இருக்கு. நம்ம தொட்டி வாங்கணும் அப்படின்னா தொட்டியில ஹோல் இருக்கும், அது எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த ஹோலை கரெக்டா மூடுற மாதிரி ஏதாவது ஒரு உடஞ்ச ஓடு அல்லது செரட்டையை வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த மண்ணு போய் அந்த ஓட்டைய அடைக்காம இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி ஊத்த ஊத்த மண்ணு போய் அந்த ஓட்டைய அடைச்சிருச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் ஆக ஆக செடி அழுக ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஏதாவது வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் இது வச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்காய் நார் இருக்கும்ல, நம்ம வந்து அந்த தேங்காய் குடும்பிய பிச்சதுக்கு அப்புறம் கீழே போடுறத குட்டி குட்டியா பிச்சு இந்த மாதிரி காய வச்சு வச்சுக்கோங்க. இது எல்லா செடிக்குமே சூப்பரான உரம், அதனால நாங்க இங்க வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம். இது கொஞ்சம் அள்ளி இதுக்குள்ள வச்சுக்கலாம். கால்வாசிக்கு வந்து தேங்காய் நார் தான் வச்சிருக்கோம். உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா கூட நீங்க வச்சுக்கலாம். தொட்டி வந்து வெயிட்லெஸ்ஸா வரும். நீங்க எங்கேயும் தூக்கி தூக்கி மாத்த வேண்டி இருக்கு தொட்டி அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தேங்காய் நார் நிறைய போட்டு கொஞ்சமா மண்ணு போட்டீங்கனாலே போதும். தேங்காய் நாருக்கு அடுத்து நம்ம வந்து மணல் சேர்த்துக்கலாம். நல்ல மணல் இது, நம்ம வீடு கட்டுறதுக்குலாம் இது யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி மணல் தான். அது கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கோங்க. மணல் போட்டாச்சு. அதுக்கப்புறமா மாட்டு சாணத்தை காய வச்சு அதை எரு மாதிரி எடுத்துருக்கோம். இதை நல்லா நுணுக்கி இதையும் உள்ள சேர்த்துக்கலாம். இது நாங்க இதுக்காகவே வந்து காய வச்சு வைப்போம். இதை நல்லா நம்ம நுணுக்கியாச்சு. நுணுக்கணும்னே இதையும் வந்து ஒரு கையளவுக்கு இதுல உள்ள சேர்த்துக்கலாம். நம்ம இது கூடவே வந்து நர்சரியிலேயே வெர்மி கம்போஸ்ட் உரம் மண்புழு உரம் கேட்டீங்க அப்படின்னா கிடைக்கும். ஆக்சுவலாக இங்கே இன்னைக்கு நர்சரியில் கிடைக்கல, அதனால தான் நாங்கள் இதை மட்டும் போட்டு வைக்கிறோம். இல்லைனா அதுவும் ஒரு ஒரு கையளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம சாணியும் உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இந்த இருக்கா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நர்சரியில் ஆக்சுவலாக கவர் கிடைக்கும். இந்த கவரை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த இடத்துல நம்மளுக்கு நர்சரியில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க, அதுலேருந்து தான் நம்மளுக்கு செடி வந்திருக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா மண்ணுக்குள்ளே போகிற அளவுக்கு வச்சிடணும். ஸோ இப்போ இந்த கவரை மட்டும் அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மண் உலையாமல் அப்படியே உள்ளே வச்சுருங்க. ஏன்னா அதில் அங்கே வேரெல்லாம் பிடிச்சிருக்கும், அதனால் இப்படியே வச்சுருங்க. அப்புறமா நம்ம கரம்ப மண் உள்ள சேர்த்துக்கலாம். அந்த கிராஃப்ட் உங்களுக்கு எது வரைக்கும் பண்ணியிருந்தாங்களோ அது வரைக்கும் நீங்க இந்த மண்ணை போட்டுறணும். இப்படி வச்சீங்க அப்படின்னா செடியில எங்கெல்லாம் உங்களுக்கு தளவு வருதோ அங்கெல்லாம் பூ பூத்துக்கிட்டே இருக்கும். நம்ம இப்ப ஃபுல்லாவே வந்து மண்ணு போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு அந்த கிராஃப்ட் பண்ணது எல்லாமே மூடிடுச்சு, வெறும் காம்பு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது. அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லா மண் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இதில் நல்லா நிறையா தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம இதுக்குள்ளே போட்டிருக்க உரமே வந்து நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு உரம் இருக்கும். தாராளமாக ஒரு மாதத்துக்கு மேலேயே இந்த உரம் இதுக்கு போதும். அதுக்கு மேலே உங்களுக்கு உரங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிற முட்டை ஓடு அல்லது வெங்காயத்தொளி இதில் ஏதாவது சேர்த்துக்கோங்க. டீ வடிகட்டிட்டு அந்த மீதி உள்ள தேயிலைத்தூளை கூட இதில் போட்டிங்க அப்படின்னா நல்ல உரம் இதுக்கு. பூ மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். நம்ம இதில் வந்து நல்லா நிறையா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம உள்ளே போட்ட மணல்னால் அப்போ தான் கொஞ்சம் அமுங்கும். பாருங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி ரோஜா பூவை தொட்டியில் வச்சா எந்நேரமும் பூ இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு.
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் செடி எப்படி பூக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை இதுவரைக்கும் முழுசாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.